மாமன்னன் ராஜராஜன் தான் ஒரு மாமன்னன் என்பதை அடையாளமாக பெருவுடையார் கோவிலை கட்டியிருக்கிறார். அத்தகைய மாமன்னனுக்கு பெருவுடையார் கோவிலில் சிலை அமைத்திட வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கிருந்த ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி தந்துடவில்லை. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, கோவிலை கட்டியவர் அவர், ஆனால் அவருக்கு கோவிலில் சிலை வைக்க அனுமதி கொடுக்கல. ஆனாலும் பரவாயில்லை, கோவிலில் உள்ளேதானே சிலை வைக்கக்கூடாது, நான் கோவிலுக்கு வெளியே சிலை வைக்கிறேன் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள். ராஜராஜன் கட்டிய பெருவுடையார் கோயிலுடைய 1000 ஆண்டு விழா, அதை நடத்தியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த விழாவிற்கு இதுவரையில் யாரும் பார்த்திராத வகையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறதோ பட்டு வேட்டி கட்டி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. அந்த அளவுக்கு பெரிய கோயிலையும் மாமன்னன் ராஜராஜனையும் அத்தோடு சேர்த்து தஞ்சையையும் பெருமைப்படுத்திய அரசுதான் கலைஞர் தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தஞ்சை என்றாலே காவேரி பூமி. அந்த காவேரி நீரை பங்கிடுவதில் கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கும் பிரச்சனை வந்தபோதே, அதாவது 1970 காவேரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதை எடுத்து வைத்தார்கள். அதனை வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் 1971 தீர்மானமும் நிறைவேற்றினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 1990 மத்தியில் பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி வற்புறுத்தி காவேரி நடுவர் மன்றத்தை அமைக்க சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தரப்பட வேண்டும் இடைக்கால தீர்ப்பையும் பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இப்படி அறிவிக்கப்பட்ட தண்ணீரை கர்நாடக அரசு ஒழுங்காக வழங்குகிறதா என்று கண்காணிப்பதற்காக ஒரு ஆணையம், கண்காணிப்பு ஆணையம், அதை அமைப்பதற்கான முயற்சியை செஞ்சு 1997 அதை செய்து முடித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அது அமைய காரணமாக இருந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். காவேரி இறுதி தீர்ப்பும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் 2007 நமக்கு கிடைத்தது. இப்படி காவேரி உரிமையை காப்பாற்றிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள். அத்தகைய சாதனையின் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 100,000 பேர் இதில் திரளுவார்கள் என்று எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டோம். ஆனால் இன்றைக்கு கொரோனாவுடைய தாக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் இன்றைக்கு வேறு பெயரில் அந்த தொற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்காங்கு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளில் அது பெரிய அளவிற்கு உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தாலும், ஆனால் நம்முடைய தமிழகத்திற்கு அதுபோல் நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 முன்பு நம்முடைய நேரு அவர்களையும் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகளையும் நான் சென்னைக்கு அழைத்து இப்பொழுது நிகழ்ச்சி தேவையா, அந்த நிகழ்ச்சி நடத்துகிற போது அதனால் தொற்று ஏற்பட்டு விடுமா என்று நாங்கள் யோசித்து கலந்து பேசி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்தில் கலந்து பேசி
இந்த தஞ்சையிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய 22,000 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள். ஆக 22,000 என்று சொன்னால் ஏறக்குறைய 100,000 தாண்டக்கூடியவர்களுக்குத்தான் பொதுமக்கள் இங்கே வருவார்கள். அதற்கு ஏற்ற வகையில் தான் பந்தளம் அமைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தொற்று அங்காங்கு தலை தூக்க தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் தயவு கூர்ந்து நிகழ்ச்சியை கொஞ்சம் ஒத்தி வைக்கலாமா, தள்ளி வைக்கலாமா, ரத்து செய்யலாமா என்று யோசித்த போது கொரோனாவினுடைய தாக்கத்தை குறைக்க என்னென்ன நிபந்தனைகள் அரசு விதிக்கிறதோ அதை நாங்கள் கடைபிடிக்க காத்திருக்கிறோம். ஆக ஒரு 5,000 பேருக்கு மாத்திரம்தான் அதை வழங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கலாம் என்று திட்டமிட்டு அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், ஏறக்குறைய 22,000 பேருக்கு நாம் ஏற்கனவே தகவலை சொல்லியிருக்கிறோம். ஆக அவர்கள் ஏமாற்றமடைய வேண்டாம். இங்கே 5,000 பயனாளிகளுக்குத்தான் நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கப்படவிருக்கிறது. ஆக மீதம் இருக்கக்கூடிய பயனாளிகளை நிச்சயமாக அவர்களுக்கு நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நம்முடைய ஆட்சித்தலைவர் மூலமாக நியமிக்கப்படக்கூடிய சில அதிகாரிகள் மூலமாக உங்கள் வீடு தேடி வந்து அந்த பயனாளிகளுக்கு அதை வழங்குவார்கள் என்பதை நான் உறுதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.